Hi friends, this is Vivi Kadamilandu Jyothi. So in the video, we have 12th volume 1 la polity lande and the desa kattamaippin savalgal. Idhula vandu rendu video va na ungalku potrukken. Meedhi balance lesson in the video la paakalam. So first rendu video paakadhavanga andha paathittu indha continuation paarunga. Idhula indha tholichala indha topic lande nama paakanum. Tholil thirai thagaraar sattamaanadhu indiavil paniyaatrum மொத்த தொழிலாளர்களில் 10 விழுக்காட்டுக்கும் குறைவான தொழிலாளர்களையே பாதுகாத்துள்ளதுங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 90 விழுக்காடு தொழிலாளர்கள் அமைப்பு ரீதியாக திரட்டப்படாத தொழில்களில் உள்ளனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியம். எத்தனை சதவீத தொழிலாளர்கள் வந்து திரட்டப்படாத தொழில்களில் உள்ளார்கள் அப்படின்னு கேட்டால் 90%. பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் அமைத்து கொள்ளவும் கூட்டு பேரத்தில் ஈடுபடவும் உரிமை கொண்டனர் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களோட யூனியன்ஸ்லாம் அமைச்சிக்க முடியும். அதே இதில் ப்ரைவேட்டில் இருக்கவங்களால் வந்து இந்த யூனியன்லாம் அமைக்க முடியாது. அடுத்ததாக மத்திய மாநில உறவுகள், அடுத்ததாக பொருளாதார சவால்கள் இந்த ஹெட்டிங் கீழே பார்க்கலாம். இந்தியாவில் வாழும் மக்களில் பெரும்பாலோர் நாள் ஒன்றுக்கு $1 கீழ் வருமானம் உள்ளவர்கள் என்பதை டீட்டன் மற்றும் ட்ரெஸி இவங்க வந்து சுட்டிக்காட்டியுள்ளனர் அப்படி கொடுத்துருக்காங்க. குறைந்த இருந்தாலும் இந்தியாவில் வறுமை விகிதம் குறைந்து வருவதாக விவாதிக்கப்படுகிறது. அதாவது 1993லேருந்து 94 டூ அதுக்கப்புறமா 1999லேருந்து 2000 காலகட்டத்தில் நாள் ஒன்றுக்கு $1 குறைவான வருமானம் ஈட்டுவாரோட விகிதம் வந்து 36 விழுக்காட்டிலிருந்து 26 விழுக்காடாக குறைந்துள்ளதாக மதிப்பிட்டிருக்காங்க. அதாவது இன்னமும் 270 மில்லியன் இந்தியர்கள் வந்து ஏழ்மையில் தான் உள்ளதாக சொல்லியிருக்காங்க. சீனாவில் 110 மில்லியன் ஏழைகள் தான் உள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றபடி ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. சமூக சவால்கள், குழந்தை இறப்பு விகிதம் வந்து 1980களில் 30% இருந்தது. 1990களில் பார்க்கும்போது 12.5% குறைஞ்சது. இந்தியாவோட குழந்தை இறப்பு விகிதம் பங்களாதேஷோட ஒப்பிடும்போது கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் 1999 பார்த்திங்கன்னா பங்களாதேஷோட குழந்தை இறப்பு விகிதத்தை விட இந்தியாவோட இது வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பங்களாதேஷில் வந்து 1000 குழந்தைகளுக்கு 61 குழந்தைகள் இறப்பு விகிதமும், அதே இது இந்தியாவில் வந்து 1000 குழந்தைகளுக்கு 71 குழந்தைகள் இறப்பு விகிதமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1999 ரேஷியோவில். வகுப்புவாதம் இந்த ஹெட்டிங் கீழெலாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. மூலவளங்கள் திரட்சியும் அறிவு பெருக்கமும் கொண்டு இந்திய தொழில்மயமாக்கல் தொடரும் அதே நிலையில் 250 மில்லியன் மக்கள் நாளொன்றுக்கு $1 கீழ் வருமானம் உள்ள நிலையில் வாழ்கின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்படுதல். 1802 வெல்லஸ்லி பிரபு வந்து சென்னை மாகாணத்தை உருவாக்கினர் கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் கீழ் ஒரு நிர்வாக அமைப்பாக சென்னை மாகாணம் இருந்தது. இந்த நிர்வாக அமைப்பு இன்றைய தமிழகம், ஆந்திர பிரதேசம், ஒரிசாவில் சில பகுதிகள், கேரளா, கர்நாடகா மற்றும் லட்சத்தீவு ஆகிய பகுதிகளை கொண்டிருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய விடுதலைக்கு பிறகு சென்னை மாகாணம் வந்து சென்னை மாநிலமாக மாறியது. அதாவது நவம்பர் 1, 1956 இயற்றப்பட்ட மொழிவாரி மாநில அமைப்பு நடவடிக்கைகளுக்கு பின்பு தமிழர்களுக்கான தனி மாநிலமாக சென்னை மாநிலம் உருவாக்கப்பட்டது. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா இதன் பெயர் வந்து தமிழ்நாடு அப்படின்னு மாற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மொழி அடிப்படை தேசியவாதம் அந்த ஹெட்டிங் கீழே. தேசிய இயக்கத்தில் முன்னணியில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கிய தேசியம் என்று கருதுகோள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டது. இந்தி மொழிக்கு முன்னுரிமை வழங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. வழங்கியது முக்கிய பிரச்சனையானது வந்து 20ஆம் நூற்றாண்டின் 2வது 10 ஆண்டுகளில் தமிழ்மொழி துணை தேசியவாதம் வளர்வதற்கு இது காரணமாகுது. ஸோ தேசியம் வளர்றதுக்கு வந்து காங்கிரஸும், அதே நேரத்தில் இந்தி மொழியும் வந்து முன்னுரிமை அளிச்சிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் பார்க்கும்போது, அதாவது 2வது 10 ஆண்டுகளில் வந்து தமிழ்மொழி வந்து துணை தேசியவாதம் வளர்வதற்கு இது காரணமானதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டி மாதவன், தியாகராயர் மற்றும் பல பிராமணமல்லாதோர் வந்து தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை கூட்டமைப்பினை உருவாக்கினர். பிற்காலத்தில் இவ்வியக்கம் வந்து நீதி கட்சி அப்படின்னு புகழ்பெற்றது. 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை தேர்தலில் மாகாண தேர்தலில் வந்து நீதிக்கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றது. அதுக்கப்புறமா 1920 to 37 வரைக்கும் வந்து நடந்த 5 தேர்தல்களில் இந்த நீதிக்கட்சி தான் வந்து ஜெயிச்சிருக்குது. 37ல தான் வந்து காங்கிரஸ் வின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு தடவை கூட நீதிக்கட்சி வந்து ஜெயிக்கவே இல்லை. பிறகு பெரியார் வந்து தலைமையில் சுயமரியாதை இயக்கமாக அது மாறியது அந்த நீதிக்கட்சி. தென்னிந்தியாவில் தமிழ் தேசியவாதம் வளர்வதற்கு இவ்வியக்கம் காரணமானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேசியம் வளர்றதுக்கு காரணமானது வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லப்படுது. தமிழ் தேசியவாதம் வளர்வதற்கு வந்து இவ்வியக்கம் காரணமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திராவிட நாடு சிந்தனை. 1937ஆம் ஆண்டு சென்னை
சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. ராஜாஜி வந்து முதலமைச்சரானார். அவர் இரண்டு அரசு கொள்கைகளை உருவாக்கினார். ஒன்று வந்து தீண்டாமை ஒழிப்பு, இன்னொன்று வந்து இந்தி மொழியை வந்து தேசிய மொழியாக அறிவித்தது. அதன் மூலமாக வந்து பள்ளிகளில் வந்து இந்திய மொழி வந்து கட்டாயமாக்கப்பட்டது, அதனால் திணிக்கப்பட்டது இந்தி மொழி. இதை வந்து தந்தை பெரியார் வந்து பெருசாக வந்து எதிர்த்திருப்பார். நிறைய மாநாடுகள் ஆர்ப்பாட்டங்களை வந்து நடத்தியிருப்பார். ஈவேரா பெரியார் இப்போராட்டத்துக்கு தனது மனப்பூர்வமான ஆதரவினை நல்கினார். தமிழ்நாடு தமிழருக்கே இந்த முழக்கத்தினை எழுப்பும் அளவுக்கு இப்போராட்டத்தை ஆதரித்தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியம், தமிழ்நாடு தமிழருக்கே இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு கேட்கலாம், ஈவேரா பெரியார். 1939 வந்து திராவிட நாடு மாநாட்டினை நடத்தி திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார். ஸோ இதுவும் முக்கியம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 1944 பெரியார் வந்து நீதி கட்சியினை திராவிட கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பார். இது வந்து சேலத்தில் நடந்த மாநாட்டில் நடந்திருக்கும். அடுத்ததாக தட்சிண பிரதேசம் என்னும் மாநில கொள்கையை பற்றி கொடுத்துருக்காங்க. திராவிட கருத்தாக்கத்துக்கு எதிர்நிலையில் இருந்த தென்னிந்தியாவை களமாக கொண்டு ஒரு புதிய அரசியல் நிலை கருத்தினை வந்து ராஜாஜி உருவாக்கினார். ஸோ இவர் வந்து தமிழ்நாட்டை வந்து இதுபடுத்தி முதன்மைப்படுத்தி சொல்கிறாரு பெரியார். ராஜாஜி வந்து அதாவது தட்சிண பிரதேசம் தென்னிந்தியா பகுதி ஃபுல்லாத்தையும் சொல்லி அந்த மாதிரி சொல்கிறாரு. இது தமிழ்நாடு மற்றும் கேரளாவை உள்ளடக்கியதாக இருந்திருக்குது. சி சுப்பிரமணியம் பக்தவச்சலம் போன்ற தனது சீடர்கள் மூலம் இக்கருத்தினை வந்து ராஜாஜி பரப்பினார்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ தட்சிண பிரதேசம் அப்படிங்கிறத யார் முன்னெடுத்தான்னு கேட்டால் அது வந்து ராஜாஜி. புரட்சிகர சோசலிச கட்சியைச் சார்ந்த ஸ்ரீ கண்டன், கொச்சின் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த அச்சுத மேனன், திருவிதாங்கூர் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஏ கே கோபாலன், இவங்க மூணு பேரும் வந்து தட்சிண பிரதேச கோரிக்கையை கடுமையாக எதிர்த்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விடுதலை பத்திரிகையில் பெரியார் வந்து இதை பற்றி குறித்து ஒரு தலையங்கம் வந்து எழுதியிருக்காரு. அதோட இதை அந்த டயத்தில் அனைத்து தமிழர்களும் தட்சிண பிரதேச அமைப்பை எதிர்த்து முதலமைச்சருக்கு தந்தி அனுப்புங்கள் அப்படின்ற ஒரு அறைகோவலையும் வந்து பெரியார் வந்து சொல்லியிருப்பார். இதற்கிடையே கர்நாடகமும் கூட இதை எதிர்த்ததுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கர்நாடக மக்கள் கட்சியை சேர்ந்த சர்தார் சரணா கவுடா அப்படிங்கிறவர் வந்து இதனை எதிர்த்திருக்காரு. அதாவது இந்த தட்சிண பிரதேசங்கிற கான்செப்டை இருந்த போதிலும் 1956 அமிர்தசரஸில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் வந்து ராஜாஜியும் அவரது ஆதரவாளர்களும் தட்சிண பிரதேசம் குறித்து பேசினர் அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜர் வந்து அந்த மாநாட்டிலேயே கருத்தினை கடுமையாக எதிர்த்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த தட்சிண பிரதேசங்கிறத கொண்டு வரணும்னு ராஜாஜி முன்னிலைப்படுத்தினப்ப தமிழகத்தோட முதல்வராக இருந்தவர் வந்து காமராஜர். இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக விடுதலைக்கு பின்பு மொழிவாரி மாநிலங்கள் மறுசீரமைப்பு. இந்த ஹெட்டிங் கீழே இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ அடுத்ததாக தமிழ்நாடு மாநில உருவாக்கம். மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தனது இறுதி அறிக்கையை வந்து 1955 சமர்ப்பித்தது. அதில் சென்னை, மைசூர் மற்றும் கேரளா மாநிலங்கள் அமைய பரிந்துரை செய்தது. புதிய சென்னை மாநிலம் வந்து நவம்பர் 1 1956 உருவாக்கப்பட்டது. ஆனால் மறுசீரமைப்பு ஆணையம் வந்து இதை ஏற்கலை. ஏன் அப்படின்னா தேவிக்குளம் உள்ளிட்ட 4 வட்டங்களை பொறுத்து வேறு அளவீட்டினை பயன்படுத்தியது. அதாவது நிலப்பரப்பு காரணம் காட்டி அவை திருவிதாங்கூருடனே நீடித்தல் வேண்டும் அப்படின்னு அறிவித்தது. ஆனால் திருவிதாங்கூர் பகுதிகள் வந்து தமிழ் மொழி பேசுவோர் தான் அதிகமான அளவில் இருந்தாங்க. 4 வட்டங்களான அகத்தீஸ்வரம், தோவாளை, கல்லணம், விளவங்கோடு இதெல்லாமே வந்து சென்னை மாநிலத்தோடு சேர்க்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதே அளவீடு செங்கோட்டை வட்டம் சென்னை மாநிலத்தில் அமைய கோரப்பட்டது. அதிக தமிழ்மொழி பேசும் மக்கள் இருந்தும் அந்த சட்டமன்ற பிரதிநிதிகளே வந்து தமிழர்களாக இருந்தபோதிலும் கூட புவியியல் காரணங்களை காட்ட திருவிதாங்கூர் வந்து கொச்சின் மாநிலத்தோடு இணைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ திருவிதாங்கூர் ஏன் வந்து கொச்சின் மாநிலத்தோடு இணைக்கப்பட்டதுன்னா புவியியல் காரணங்களை வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாடு என பெயர் மாற்ற போராட்டம் ஏற்பட்டது. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. சென்னை மாநிலம் என்றிருக்கும் பெயரை தமிழ்நாடு என்று மாற்ற விரும்பினர். இந்த பெயர் மாற்றத்திற்கான போராட்டம் வந்து 10 ஆண்டுகாலமாக நடைபெற்றுக்குது. இந்த பெயர் மாற்றத்திற்காக மாப்பு சிவஞானம் இவர்கள் வந்து இடைவிடாத முயற்சியின் விளைவாக அனைத்து கட்சிகளின் மாநாடு வந்து ஜனவரி 27 1956 ஒரு பொது வேலை நிறுத்தத்துக்கு வந்து அறிக்கோள் விடுத்திருக்காங்க. இந்த டேட் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. 1976 ஜனவரி 27 மகாத்மா காந்தியின் சீடரும் சுதந்திர போராட்ட வீரருமான விருதுநகர் சங்கரனிகளார் வந்து இந்த பெயர் மாற்ற கோரிக்கைக்காக சாகும் வரை உண்ணா நோன்பினை வந்து கடைபிடிச்சிருக்காரு. 1956 ஜூலை 27 ஆரம்பித்த இந்த போராட்டம் வந்து அக்டோபர் 13 1956 வரைக்கும், அதாவது 76 நாட்கள் உண்ணாவிரம் வந்து இந்த சங்கரலிங்கனார் வந்து உயிர்த்தியாகம் பண்ணுவார். இதன் மூலமாக சென்னை மாநிலத்தின் பழைய பகுதிகளில் வந்து பெரும் எழுச்சியை உருவாக்கும். இதனால் காங்கிரஸ் கட்சி வந்து மக்களிடம் செல்வாக்கினை இழந்தது. ஸோ அவங்க வந்து நாங்கள் தமிழ்நாடு பேர் மாற்றி தர மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால காங்கிரஸ் மேலுள்ள நம்பிக்கையை வந்து மக்கள் இழந்திருப்பாங்க.
அதன் மூலமாக 1967 நடந்த பொது தேர்தலில் வந்து காங்கிரஸ் தோல்வியை சந்திச்சிருக்கோம். திராவிட கழகம் அதாவது திமுக வந்து அரசியலுக்கு வந்திருக்கும். அது அந்த அதிகாரத்தை கைப்பற்றியது, சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் சூட்டியது வந்து திமுகவாலன்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக பன்முக கலாச்சாரம், வேற்றுமை மற்றும் தேச கட்டமைப்பு செயல்பாடுகள். ஸோ இந்த ஹெட்டிங் கீழே பார்க்கலாம். ஒரே தேசிய அளவில் மொழியாக இந்தியை ஏற்றுக்கொண்டு ஆங்கிலத்தை நீக்கியதும் இந்த காலகட்டத்தில் தான். கலாச்சாரம் மற்றும் மொழி அடையாளங்களை சிதைப்பதாக அமைந்தது. நேரு வந்து இந்த ஆபத்தை உணர்ந்த காரணத்தினால் இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகின்றவரை இந்தி திணிப்பு இருக்காது அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்திருந்தார். அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக இருக்கும் என்ற உறுதிமொழியினையும் அவர் வழங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அறிஞர் பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. இதில் வைஸ்ராய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1858 ஆண்டுலேருந்து பிரிட்டன் பேரரசின் பிரதிநிதியாக இந்தியாவில் ஆட்சி செய்தவர் கவர்னர் ஜெனரல் என்ற பதவியை வந்து வைஸ்ராய் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. இது எப்போ மாற்றப்பட்டதுன்னா 1858, அந்த பெரும் கழகம் நடந்து முடிஞ்சது இல்லையா, அதுக்கப்புறமா வந்து நடந்திருக்கும் இது. ஸோ இதோட புக் பேக் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை போடுறேன். நெக்ஸ்ட் லெசனில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.